உன்னை நினைக்கையிலே எங்கள் உள்ளத்திலே வீர வெள்ளம் பெருகுது வண்ண கவி குயிலே ஹே பாரதி வண்ண கவி குயிலே. மாணவன் ஒருவனை மெட்ரிகுலேஷன் தேர்வில் அமர பள்ளி அனுமதிக்கல. ஊருக்கு திரும்பி வரான். அவனுக்கு அப்போது வயது 15. ஆனால் அந்த ஊர் ராஜாவினுடைய அபிமானத்தை பெற்று விட்டான். அந்த அவையில் உள்ள ஒருவர் அந்த பையனை வாதத்திற்கு அழைக்க கல்வி என்ற தலைப்பு பற்றிய சர்ச்சையில தங்கு தடையில்லா பேச்சாலும் தகுந்த ஆதாரங்களாலும் சபையை திக்குமுக்காட பண்ணி அந்த அவையோர்களே இனி நீ சுப்பையா இல்லை பாரதி என கலைவாணியினுடைய பெயரை சூட்டி மகிழ்ந்தார்கள். அந்த பையன்தான் தன் பேனா முனையில் ஆங்கிலேய அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்த்திட்டு சுதந்திர தாகம் உள்ள லட்சக்கணக்கான இந்தியர்களை ஈர்த்த உலகளாவிய மகாகவி பாரதி. ஆங்கிலேய ஆட்சிக்கு அடிமையான நம் தாய் நாட்டை வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் அரசியல் ரீதியாக தொழில் ரீதியாக ஆக்கிரமித்த போது தேசபக்தி பாடல்களால ஒவ்வொரு தமிழனையும் ஏன் இந்தியனையும் நாடி நரம்பெங்கும் சுதந்திர வேட்கைங்கிற ரத்தத்தை பாய்ச்சிய தீரர் மகாகவி பாரதி. நல்லவான் மழை போலவே தேன் கவி பொழிந்தாய் அன்னி விடுதலைக்கே பொங்கும் மாவேச பேரிகை ஆர்த்தனை வாழிய ஆர்த்தனை வாழிய. 1882 டிசம்பர் 11ஆம் நாள் எட்டயபுரத்துல சின்னசாமி தம்பதியினர் ஈன்றெடுத்த ஈடு இணையில்லா தவப்புதல்வர் பாரதி தந்தையார் அனுப்பிய ஆரம்ப பள்ளி கல்வி முறை ஆசிரியர்கள் போதிக்கும் முறை பிடிக்காததால் அந்த படிப்பிலிருந்து நழுவினார் பாரதி. தன் சித்தப்பா சாம்பசிவையரோடு மரம் செடி கொடி பூனை இயற்கையினுடைய எழிலை பருகி கொண்டிருந்தார் பாரதி. எத்தனை கோட்டி இன்பம் வைத்தாயங்கள் இறைவா. 5 வயதாவதற்குள் தாயார் லட்சுமி அம்மாள் காலமாகிவிட தன் தாயாரின் தங்கையான மாற்றான் தாய் சீதாவிடம் அன்பாக வளர்ந்தார் பாரதி. வயதிற்கு மீறிய அறிவை அந்த வயதிலேயே பெற்றிருந்தார் பாரதி. சிறு வயதிலேயே எதுகை முறையோடு கூடிய கவிதைகள் புனைவார் பாரதி. தந்தையிடம் ராமாயணம் தமிழ் நூல்கள் பல வெகு விருப்பமுடன் கற்றார் பாரதி. தான் இயற்கை அன்னையை ரசிச்சத தன் பாடல்களால குறிப்பிடுகிறார் பாரதி. தேன சுத்தமணி மொழியாடோடு தெய்வ நாட்கள் சில கழித்தேனே. பின் திருநெல்வேலி இந்து உயர்நிலை பள்ளிக்கு படிக்க தன் தந்தையின் விருப்பப்படி சென்றார் பாரதி. அங்கு படித்த 3 ஆண்டுகள்ல தமிழுக்கே முன்னுரிமை கொடுத்து படித்தார் பாரதி. தன் படைப்புகள்ல சமூக அழுக்கை துடைக்கத்தான் வேண்டும்ங்கிற ஷெல்லியினுடைய கருத்தை புகுத்தினார் பாரதி. தன் பெயரை அப்போது ஷெல்லிதாசன்னே மாற்றிக்கொண்டார் பாரதி. உயர்நிலை கல்வியிலும் அதிகம் நாட்டம் கொள்ளவில்லை பாரதி. தன் கவிதைகளிலும் அதை சாடுகிறான் பாரதி. நாயனத்திரியொற்றர் உணவினை பெரிதென கொடு தம்முயிர் விற்றிடும் பேடையர் பிறர் கிச்சகம் பேசுவார் கருது இவ்வகை மாக்கள் பயின்றிடும். இவர் என்ன பண்ணாராம்? கலை பயில்க என என்னை விடுத்தனன். மெட்ரிகுலேஷன் தேர்வு எழுத நுழைவுத் தேர்வுல வெற்றி பெறாததால எட்டயபுரத்திற்கே திரும்பினான் பாரதி. 7 வயது கன்னி செல்லம்மாவை தனக்கு 15 வயதான போது மணந்து கொண்டான் பாரதி. எட்டயபுர மன்னர் ஆஸ்தானத்துல ஒரு சிறிய வேலையும் பெற்றார் பாரதி. பின் தந்தையும் இருந்துவிடவே காசியில வசித்த தன் அத்தை குப்பம்மாள் வீட்டில் தங்கி மத்திய இந்து கல்லூரியில சேர்ந்தான் பாரதி. அங்கு மேலும் ஆங்கிலம் சம்ஸ்கிருதம் ஹிந்தி மொழிகளை கற்று மீச வளர்த்து கொண்டு சீக்கியர்கள் தலைப்பாகை அணிந்து எட்டயபுரம் மன்னனுடைய விருப்பத்திற்காக எட்டயபுரம் திரும்பி அங்கு ஆஸ்தான கவியாகவும் அவருடைய உயிர் நண்பராகவும் ஆனார் பாரதி. அவ்வேளையில ஓராண்டு இருந்துவிட்டு மதுரை சேதுபதி பள்ளியில தமிழாசிரியராக சேர்ந்தார் பாரதி. பின் ஜி சுப்பிரமணிய ஐயர் என்பவர் சென்னையில் ஆரம்பித்த சுதேசமித்திரன் பத்திரிகைக்கு ஆசிரியரும் ஆனார் பாரதி. கோபாலகிருஷ்ண கோகலே, லாலா லஜபத் ராய், பாலகங்காதர திலகர் போன்ற தலைவர்கள் அரசியல்ல காலடி வைத்திருந்த புது சகாப்தத்தில் தானும் ஒரு அங்கமாக ஆனார் பாரதி. தன்னை மறந்தோனே பாரத தாயானம் சக்தியை தஞ்சம் புகுந்தோனே வெற்றி முரசடிப்போம் வெற்றி முரசடிப்போம் ஜெயவீரம் சுதந்திர தாயின் மணிக்கொடி சுற்றி நடமிடுவோம். 1906 கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்திற்கு போன போது அங்கு விவேகானந்தருடைய சிஷ்யான நிவேதிதாவை சந்திக்கிறார் பாரதி. அவர் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தமது சுதேச கீதங்களை சேகரித்து நிவேதிதாவின் முன் அர்ப்பணித்தார் பாரதி. திலகர் அரவிந்தர் போன்றோரின் தேசக்கனல் மிக்க சொற்பொழிவுகளால மிக உற்சாகம் அடைந்தார் பாரதி. பின் சுதேசமித்ரன் பத்திரிகையிலிருந்து விலகி பாலபாரதி என்ற பத்திரிகையை தானே தொடங்கினான் பாரதி. பாரதி பண்டகசாலைங்கிற சுதேசி பொருட்களுக்காக ஒரு கடை வைத்து தன் வெண்கல தொண்டையில பொதுக்கூட்டங்களில் தினம் தினம் பாடத் தொடங்கினான் பாரதி. நொந்தே போயினும் வெந்தே மாயினும் நம் தேசத்தர் உவந்தே சொல்வது வந்தே மாதரம். புகழ்பெற்ற தேசபக்தி பாடலை அப்போது புகழ்பெற்ற நீதிபதியாக இருந்த வி. கிருஷ்ணசாமி ஐயர் முன்னர் பாடி மிதவாதியான அவரை தன் பாடல்களால சொக்க வைத்தார் பாரதி. ஆயிரம் உண்டு இங்கு ஜாதி எனிர் அந்நியர் வந்து புகழ் என நீதி ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோம். இது போன்ற பாடல்களால மெய்சிலிற்படைந்த நீதிபதிய அந்த பாடல்களை 15,000 பிரதிகள் அச்சடிச்சு அனைவருக்கும் விநியோகிக்க வைத்தார் பாரதி. தன்னை பிடிக்க வாரண்ட் வந்ததால பிரெஞ்சு அரசான பாண்டிச்சேரிக்கு தன் கவிதைகளுக்கு தடை ஏற்படக்கூடாது என்று அங்கே சென்று தன் தேச தொண்டையும் இலக்கிய சேவையையும் விடாமல் தொடர்ந்தான் பாரதி. மண்டையும் ஸ்ரீனிவாச ஆச்சாரியாருடன் இந்தியா பத்திரிகை அங்கேயே நடத்தி பின் அதை தொடர முடியாததால் அந்த பணியை நிறுத்தினார் பாரதி. அதனால வறுமையின் பிடியில் சிக்கினான் பாரதி. ஆங்கில அரசு வாவேஸ்வையர் வீர சாவர்கரோடு பாரதியையும் சந்தேகப்பட்டதால பல ஒற்றர்களை அனுப்பி அவரை பிடிக்க முயன்ற போதும் அந்த வேடதாரிகளிடம் மிகவும் ஜாகிரதையாக இருந்தார் பாரதி. மகாயோகி அரவிந்தரும் வாவேஸ்வையரும் புதுவைக்கு வர அவர்களுடன் சில வேத மந்திரங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஆன்மீக விஷயங்களையும் மகிழ்ச்சியுடன் ஈடுபட்டார் பாரதி. தன்னை மறந்தோனே பாரத தாயான சக்தியை தஞ்சம் புகுந்தோனே தினமும் கடற்கரையில உலாவி பண்டைய ஆன்மீக பண்பாடுகளையும் நிலையான குணப்பண்புகளையும் பற்றி அவர்களோடு அளவலாவி மகிழ்ந்தான் பாரதி. தன்னுடைய பாரதிய வாழ்க்கையை இயக்குவது மகாசக்தியான பராசக்தி தான் உணர்ந்து ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். பராசக்தியே கண்ணனுடைய விதவிதமான லீலைகளை பண்றார்னு மனப்பூர்வமாக கொண்டாடுறார். கண்ணன் பாட்டுல கண்ணனை தந்தையினும் சேவகனும் சுட்டி பையனும் காதலனும் காதலினும் கற்பனை செய்து செய்து காணுகிற இடமெல்லாம் கண்ணனையே கண்டு துதிக்கிறார் பாரதி. காக்கை சிறகேனிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதய நந்தலாலா. தன் புற உலகத்தை மறந்து மனதில் புதிய பிரபஞ்சத்தை கற்பனை செய்தான் பாரதி. ஆனாலும் வறுமையின் கொடுமையில் தவித்தார் பாரதி. ஒரு நாள் தன் மனைவி முற்றத்தில் அரிசி பொறுக்கும் போதும் அதை அங்கேயே வைத்துவிட்டு உள்ளே சென்ற போதும் அதையெல்லாம் கொட்டி குருவிகள் அட்டகாசம் செய்து கொண்டிருக்கிறத பார்த்து அந்த சமயம் சுதந்திரமான குருவிகளோடு சுதந்திரமில்லாத மனிதர்களை ஒப்பிட்டு அழகான கவிதை வடிக்கிறான் பாரதி. விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போலே விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போலே. விடுதலாகப்பா சிட்டுக்குருவி கூட விடுதலையாயிருக்கு. பின் புதுவையிலிருந்து திருநெல்வேலியில உள்ள தன்னுடைய மனைவியின் ஊரான கடையம் கிராமத்திற்கு வந்து 2 வருஷங்கள் மிகவும் இனிமையான இயற்கை சூழல்ல வசித்தார் பாரதி. ஹரிஜனங்களுக்கு ஆதரவாக காந்திஜிக்கு தோளோடு தோள் கொடுத்தார். பெண்களுக்கு சமுதாயத்துல சமமான சுதந்திரம் வேண்டும்னு அழகான பாடல்கள். வட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு நாட்டு நினைச்சாலே செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்றான் பாரதி. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்த்தினான் பாரதி. மாதா பராசக்தி வையமெல்லாம் நீ நிறைந்தாய் பராசக்தி போற்றினார் பாரதி. பக்கிம் சந்திர சாட்டர்ஜியின் வந்தே மாத்திரம் பாடல உணர்ச்சி பொங்க மொழிபெயர்த்து நளிர்மணி நீரும் நயம் படுக்க நீகளும் குளிர் பூந்தென்றலும் கொடும் பொழில் பசுமையும் வாய்த்து நன்கிலகுவை வாழியன்னை வந்தே மாதரம். எல்லோரும் ஓர்குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்திய மக்கள் சமத்துவம் முழங்கினான் பாரதி. பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், எத்தனை எத்தனை அணிகலன்கள், எதை சொல்றது எதை விடுறது அத்தனையுமே தமிழனுக்கு சூட்டிய உன்னத அணிகலன்களாய். சுதந்திரம் கிடைப்பதற்கு 26 ஆண்டுகளுக்கு முன்பே திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி ஆலயத்துல மதம் பிடித்த யானையால தூக்கி எறியப்பட்ட அதே சாக்கா 39ஆம் வயசுல அற்ப ஆயுள்ள பூத உடலை முகுத்தான் பாரதி. இவ்வாறாக ஒரு புது யுகத்தையே நடத்தி சென்று ஒரு பரம்பரைக்கு மூல புருஷனாகிவிட்டானே பாரதி. பாரத நாட்டின் வேறுபட்ட தர்மங்களை, வேறுபட்ட மொழிகளை, வேறுபட்ட பாவனைகளை உடைய மக்களுடைய உணர்வுகளை மதிச்சு செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை 1 உடையாள் பாரதி. மகாகவியினுடைய உணர்ச்சி வாய்ந்த வாழ்க்கை மண்ண கூட சுழன்று கிளர்ச்சி செய்யக்கூடிய வீரத்தை பாய்ச்சுமே. வண்ண கவி குயிலே ஹே பாரதி, பாரதி தன் பொன்னடி போற்றுவோம். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு, வந்தே மாதரம், வந்தே மாதரம்.